வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம டெக் வேர்ல்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய டாபிக் ஹவு டு ஷெட்யூல் ட்வீட்ஸ் இன் ட்விட்டர். அதாவது ட்விட்டரில் நம்ம ட்வீட் பண்ணக்கூடிய போஸ்ட்டை இன்ஸ்டண்ட்டாக ட்வீட் பண்ணாமல் இந்த டேட்டில் இந்த டைமில் தான் ட்வீட் ஆகணும்னு எப்படி நம்ம ஷெட்யூல் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நம்ம போஸ்ட் எப்படி ஷெட்யூல் பண்ணுறோன்னு பார்த்தோம், அது மாதிரி இப்போ நம்ம ட்விட்டரில் எப்படி போஸ்ட் ஷெட்யூல் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே நண்பர்களே, இப்போது அந்த வீடியோக்கள் போவோம். உங்கள் மொபைலில் கூடிய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க, நான் மைக்ரோசாஃப்ட் எஜ்ஜில் ஓப்பன் பண்ணுறேன். நான் க்ரோம் யூஸ் பண்ணாமல் மைக்ரோசாஃப்ட் எஜ் யூஸ் பண்ணதுக்கு என்ன காரணம் நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இப்போ சர்ச் பாரில் TWEETDECK ட்வீட்டெக் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டோ இல்லை தேர்ட் பார்ட்டி ஆப்கான லிங்கோ கிடையாது, முழுக்க முழுக்க ட்விட்டருடைய அஃபிஷியல் வெப்சைட் தான். ஸோ நோ ப்ராப்ளம். அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட்டில் பண்ணுற காரணம் பார்த்திங்கன்னா ட்விட்டரோட ஆப்பில் இதை நம்ம பண்ண முடியாது, அதனால தான் வெப்சைட்டில் பண்ணுறோம். இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு, இப்போ டெஸ்க்டாப் சைட்டில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெஸ்க்டாப் சைட் மூட ஆன் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இப்போ லாகின் கொடுக்கலாம். லாகின் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ட்விட்டரோட ஆப்க்குள்ளே தான் போகும். ஸோ பார்த்திங்கன்னா ட்விட்டர் ஆப் நம்ம பண்ண முடியாது, ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பேக் வந்துருங்க. ஸோ இதை நம்ம ஆப்லேயே, அதாவது ப்ரௌசர்லேயே பண்ணுற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்திங்கன்னா த்ரீ டாட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஜென்ரல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா யூஸிங் எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன் இருக்குது, அது பார்த்திங்கன்னா ஸ்டே இன் மைக்ரோசாஃப்ட் எஜ் அப்படிங்கிற ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா க்ரோமில் நீங்கள் சர்ச் பண்ணுறது சிரமமாக இருக்கும், அது பார்த்திங்கன்னா டேரெக்டாக கிடையாது. ஸோ அதனால் க்ரோம் ப்ரௌசரோட மைக்ரோசாஃப்ட் எஜ் பெஸ்ட்டுன்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இந்த இதுக்காக. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக ப்ரௌசர்லேயே ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ லாகின்ல பார்த்திங்கன்னா உங்களோட யூசர் நேம், அதாவது உங்களுடைய ட்விட்டரோட அக்கௌண்ட் ஃபோன் நம்பரோ யூசர் நேமோ இமெயில் ஐடி இதை என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக லாகின் ஆயிரும். உங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ட்விட்டர் டெக் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா லாகின் ஆயிரும். அதாவது ட்விட்டரில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இதில் சில ஃபெசிலிட்டியோட உங்களுக்கு லாகின் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா இதுவும் பண்ணலாம், கூட பார்த்தீங்கன்னா நிறையா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க, நிறைய ஆப்ஷன் இதில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ட்விட்டரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேஜும் பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேஜ் தனித்தனியாக இருக்கும். பட் இதில் பார்த்திங்கன்னா ஒரே பேஜில் பார்த்திங்கன்னா எல்லா ஆப்ஷனு எல்லா இதிலும் பார்த்திங்கன்னா ஹோம் அண்ட் யூசர் இந்த டீட்டெயில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே இதில் ஒரே பேஜுக்குள்ள எல்லாமே பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், நிறைய எல்லா இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரே பேஜுக்குள்ளே எல்லா ஆப்ஷனும் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறையா ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன இதில் ஃபியூச்சர் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம போஸ்ட் எப்படி ஷெட்யூல் பண்ணுறது மட்டும் பார்ப்போம். போஸ்ட் ஷெட்யூல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ட்வீட் அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் இந்த மெசேஜ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டைப் பண்ணணுங்கிறீங்களோ, ஆஸ் யூஷுவல் நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது என்னென்ன பண்ணுவீங்களோ அது எல்லாமே இதில் பண்ணுவீங்க. இந்த மெசேஜில் நீங்கள் டைப் பண்ண வேண்டிய டைப் பண்ணுங்கள். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் வச்சுருக்கேன், ஸோ அதை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை நான் போஸ்ட் பண்ணுற கண்டென்ட்டு மெசேஜில் டைப் பண்ணியாச்சு, டெக்ஸ்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணியாச்சு, ட்விட்டரில் அந்த இதில் இருக்க மாதிரியே பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் இருக்குது, வேர்டு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, இவ்வளோ தான் டைப் பண்ணணும் அப்படிங்கிற இது இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம அதை கவர் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆட் பிக்சர் அண்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன போஸ்ட் இது பண்ணுறீங்களோ ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், வீடியோ ஆர் இமேஜ் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு ப்ரிவியூவில் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ட்விட்டர் ஆப்பில் பண்ணக்கூடிய இமேஜ் அண்டு வீடியோ சூஸ் பண்ணுறது அண்டு டெக்ஸ்டெல்லாம் டைப் பண்ணுறது எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து கீழே பார்த்திங்கன்னா ட்வீட் அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ட்விட்டரில் எப்படி போஸ்ட் ஆகுமோ அதே மாதிரி போஸ்ட் ஆயிரும். நம்ம இப்போ ஷெட்யூல் பண்ண போகிறோம், அதுக்கு பார்த்திங்கன்னா கீழே ஷெட்யூல் ட்வீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேலண்டர் வியூ ஆகும்.
இதில் பார்த்திங்கன்னா டேட் இருக்கும், நீங்கள் எந்த டேட்டில் சூஸ் பண்ணணுமோ அந்த டேட் வரைக்கும் சூஸ் பண்ணலாம். சில பார்த்திங்கன்னா மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைன்னு இப்படி இருந்தாமல் சூஸ் பண்ணலாம். அண்ட் டைமும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டைமும் நீங்கள் எந்த டைமில் எந்த நிமிஷத்தில் உங்களுக்கு போஸ்ட் ஆகணுங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஜூன் 2022 அண்டு பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா 10:55 இருக்குது. ஸோ இப்போ இந்த டைமில் கூட நீங்கள் ஷெடியூல் ஆகிற மாதிரி நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் 1 day, 2 day, 3 day இந்த மாதிரி இல்லாமல் 2 months, 4 months, 6 months இந்த மாதிரி கூட நீங்கள் மந்த் பேஸில் கூட நீங்கள் ஷெடியூல் பண்ணிக்கலாம். அந்த மந்தில் இந்த டேட்டில் கூட இந்த டைமில் அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த போஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஷெடியூல் ப்ராசஸ் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்காக இந்த போஸ்ட் பண்ண அதே டேட்டில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 minutes மட்டும் ஷெடியூல் பண்ணுறேன். அதாவது 3 March 2022 நான் போஸ்ட் பண்ணுறேன். அதாவது 2 days முடி நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா 10:36 அந்த டைமு நான் அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 2 minutes மட்டும் ஷெடியூல் பண்ணி 10:38 போஸ்ட் ஆகுதாங்கிறத செக் பண்ணுறக்காக பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் பண்ணுற ஷெடியூல் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒர்க்காக தான் செக் பண்ணுறக்காக நான் ஷெடியூல் பண்ணுறேன் ஒரு 2 minutes. நீங்கள் மேலே பார்த்திங்கன்னா டைம் பார்க்கும்போது உங்களுக்கும் தெரியும் 10:36 நான் 38 செட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஷெடியூல் பண்ணுவோம். அதுக்கு மட்டும் நீங்கள் டேட்டையும் பார்த்துக்குங்க. டேட்டும் பார்த்திங்கன்னா 3 March. ஸோ டைம் பார்த்திங்கன்னா 10:36. இப்போ நம்ம ஷெடியூல் பண்ணிடுவோம். இந்த டைம் அண்ட் டேட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா ஷெடியூல் டைம் ஃபிக்ஸ் ஆகிரும். ஸோ இப்போ நம்ம கிளிக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ட்வீட் அட் 10:38 PM அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா சூஸ் ஆயிடுச்சு. இப்போ அதை ட்வீட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா ட்வீட் ஆகிரும், அதாவது ஷெடியூல் ஆகிரும். இப்போ ஒர்க் ஆகும் செக் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா டைம் 10:37 ஆயிடுச்சு. ஸோ ட்விட்டர் ஆப்பில் வந்துடுவோம். நான் 1 minute இருக்குது, ஷெடியூலாக இருக்குது, செக் பண்ணிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போட்ட போஸ்ட்டு 1 day முன்னாடி போட்டது. ஸோ 1 minute இருக்குது, வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா டைம் 10:38 ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ரீஃப்ரெஷ் பண்ணதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது ஷெடியூல் பண்ண போஸ்ட் பார்த்திங்கன்னா ஷெடியூல் போஸ்ட் ஆயிடுச்சு. போஸ்ட் ஆகி பார்த்திங்கன்னா 3 seconds ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஓடு போஸ்ட். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஷெடியூல் பண்ண போஸ்ட் பார்த்திங்கன்னா பக்கா ஒர்க் ஆகுது. இது பார்த்திங்கன்னா ட்விட்டர்லேயும் நம்ம பண்ணியிருக்கோம். அதாவது ட்விட்டரோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே இதுக்கான தேர்ட் பார்ட்டி ஆப்போ இல்லை தேர்ட் பார்ட்டி வெப்சைட்லேயும் நம்ம பண்ண கிடையாது. இது பார்த்திங்கன்னா செக்யூர்டு தான். ஸோ நோ ப்ராப்ளம். யூடியூப்லேயும் இதே மாதிரி தான். நம்ம யூடியூபோட அஃபிஷியல் வெப்சைட்டான யூடியூப் ஸ்டூடியோவில் நம்ம ஷெடியூல் பண்ணோம். இப்போ ட்விட்டர்லேயும் நம்ம போஸ்ட் ஷெடியூல் பண்ணி பார்த்துருக்கோம். இதுபோல் அடுத்தடுத்த வீடியோவில் இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக்லேயும் போஸ்ட் எப்படி நம்ம ஷெடியூல் பண்ணணும்னு பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதுபோல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களுடன் வந்து விடைபெறுவது உங்கள் டெக் வேர்ட். நன்றி.